தலைப்புச் செய்திகள். ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் இந்திய மேலாண்மை நிறுவனத்திற்கு புதிய நிரந்தர வளாகம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது கொரோனா தடுப்பூசி ஒத்திகை. ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். சீரம் கழகத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு அவசரகால அங்கீகாரம். இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் நிபுணர் குழு பரிந்துரை. இந்தியா பிரிட்டன் இடையே வரும் 8ஆம் தேதி முதல் மீண்டும் விமான சேவையை தொடங்க அனுமதி. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தரமல்லாத உறுப்பினராக முறைப்படி இணைந்தது இந்தியா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் எஞ்சிய போட்டிகளில் தமிழக வீரர் நடராஜன் சேர்ப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென் என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.